திருமண விழாவினை மிகவும் சீரும் சிறப்போடும் நடத்தி அமைந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் இன்றைய தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவரும் நாளைய தமிழகத்தின் தலைவரும் ஆகிய என் அன்பு சகோதரர் தளபதி அவர்களே, இன்றைய நம்முடைய தமிழர்களின் நிலை மிகவும் கேவலமாக இருக்கின்றது. இரண்டாம் தர குடிமக்களாக நாம் எல்லாம் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வீரம் இங்கே போனது, நம்முடைய மானம் இங்கே போனது. பெரியாரை கன்னடத்திலிருந்து வந்த ஒருவன் பெரியாரை விமர்சிக்கின்றான். இதே நம்ம யாராச்சும் போய் கர்நாடகாவில் ஒருத்தரை பற்றி பேசிட்டு வெளியில் வர முடியுமா? இது மட்டும் சிந்திங்க, எல்லாம் வேறு அரசியல்லாம் போகிறோம், இதை மட்டும் சிந்திங்க. அந்த அளவிற்கு துணிச்சல் எல்லாருக்கும். இந்த துணிச்சல்லாம் எங்கேருந்து வந்தது? ஒவ்வொரு திராவிட தலைவர்களாக நம்ம விட்டு செல்ல 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 இந்த துணிச்சல் எல்லோருக்கும் வந்து கொண்டிருக்கின்றது. தயவுசெய்து அன்பர்களே, இதிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களும் வந்திருக்கின்றீர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களும் வந்திருக்கின்றீர்கள். உங்களை எல்லாம் நான் ஒன்று கேட்டுக்கொள்வேன், தமிழகம் தமிழ்தான் நமக்கு முதல். அதற்கு அதனுடைய மானத்தை யார் காப்பாற்றுவார்களோ அவர்களுக்கு நாம் என்ன விலை கொடுத்தாலும் அவர்கள் பின்னாடி நாம் நிற்க வேண்டும். அதற்கு தெரிகின்ற ஒரே ஒரு நட்சத்திரம் இந்த இங்கே உட்கார்ந்துருக்கு.